Jurhum, Tahtan yendra irandu kothirathinar, Yamanai chenda kothirathinar. Ibrahim alaihissalathirku, Ismail alaihissalathirku Arabu theriyadhu. Ivar iruvarkkum Arabu theriyadhu. Avargal Hebrew moliyai chendavargal. Sagodharargale, indha pagudiyal Yaman mudhan mudhalaga Arabu pesiyavargal yaar? Yaman pradesathavargal. Indha pagudiyal Jurhum, Tahtan yendra irandu kothirathinargal varugirargal. Varugindra nerathil இந்த இடத்தை கண்டு இப்படியான ஒரு இடத்தை கண்டு அந்த இடத்திலே அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள் எங்களுக்கும் நாங்களும் இங்கே தங்கி கொள்ளவா என்று கேட்கிறார்கள் நீங்க தங்கிக்கலங்க ஆனா தண்ணியில உங்களுக்கு எந்தவிதமான ரைட்ஸும் இல்லை என்று சொல்லி ஒரு ஒப்பந்தத்துல தங்குறாங்க அதுல தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரபை படிக்கிறார்கள் மொழியை படிக்கிறார்கள் அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள் அடுத்த சந்ததி எங்க உருவாகுது மக்கால அதற்கு பின்னால் தான் அந்த சந்ததி என்னது உருவாகுது என்கிற ஒரு சுருக்கமான ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே இதற்கு பின்னால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோடு இருந்து அந்த கௌபாவை கட்டுகிறார்கள் இந்த கௌபாவை பொறுத்த வரைக்கும் யார் முதலாவது கட்டினார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமா என்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியாக தெளிவான ஆதாரங்கள் இல்லை ஆனால் வரலாற்றை பார்க்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் கட்டி இருக்க வேண்டும் என்பது போன்ற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் ஆனா அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது வைது யர்ஃபோ இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத் அந்த கௌபாவுடைய அத்திவாரத்தை இப்ராஹிம் உயர்த்துகின்ற பொழுது என்று தான் அல்லாஹ் தஆலா சொல்றான் அத்திவாரத்தை அவர் போட்டான் அல்லாஹ் தஆலா சொல்லல ஆனால் சஹீஹுல் புகாரிலே ஒரு ஹதீஸ் வருகிறது அபூதர் ரதியல்லாஹு அன் அவர்கள் நபி அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் ஐயு மஸ்ஜிதின் உதிய ஃபில் அர்த் இந்த பூமியிலே முதலாவது கட்டப்பட்ட பள்ளி எது அப்ப அவர் சொல்றாரு மக்காவுடைய பள்ளி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப பின்னர் கேக்குறாரு அடுத்த பள்ளி எது காலால் மஸ்ஜிதுல் அக்ஸா மஸ்ஜிதுல் அக்ஸா என்கிறார்கள் கம்பைனஹுமா இரண்டுக்கும் இடையில எத்தனை வருஷம் 40 வருஷம் இரண்டு கடையில் 40 வருடம் என்கிறார்கள் இதை பார்க்கின்ற பொழுதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதலாவதாக கட்டி இருக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை வருகிறது அல்லாஹ் ஆலம் அவர்தான் கட்டினார் என்று சொல்ல முடியாது காரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடையில் பள்ளி இல்லாமல் இவ்வளவு காலம் இருந்ததென்று சொல்ல முடியாமல் இருப்பதன் காரணமாக தெரிந்த அளவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று நாங்கள் சொல்லலாம் சகோதரர்களே இந்த கௌபாவை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக கௌபாவை பற்றியும் நாங்கள் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த பகுதியாக கௌபா இருக்கிறது இது நிறைய பேருக்கு கௌபா என்ற விஷயம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கான ஆசை இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த கௌபாவை பொறுத்த வரைக்கும் முதன் முதலாக இப்ராஹிமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதை கட்டுகிறார்கள் அந்த கட்டுகின்ற நேரத்தில் நீங்க நினைக்க வேண்டாம் அதுக்கு சூளை இல்லை அந்த பகுதி இருக்குதானே கதவு அந்த என்ன மற்ற டைல்ஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த நாலு பொட்டி மட்டும் தான் இருக்கு அவ்வளவுதான் அந்த நாலு வட்டம் அது மட்டும்தான் கௌபா ரசூல்லாஹ் கடைசி ஹஜ்ஜுக்கு வராங்களே அந்த நேரத்திலும் அது மட்டும்தான் எது அந்த பொட்டி மட்டும்தான் வேற பள்ளிகள்லாம் ஒன்றும் இல்லை இவ்வளவுதான் இருந்துச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்கு வருகின்ற நேரத்திலும் இப்படி ஒரு நாலு பகுதி உள்ள அந்த பகுதி தான் இருந்தது பிற்காலத்தில் தான் அது கட்டப்படுகிறது உமர் ரதியல்லாஹுடைய காலத்தில் இருந்து சகோதரர்களே அந்த இடத்தில் பின்னர் ஜுர்ஹும் கோத்திரத்தினர்கள் அந்த கௌபாவை மறுபடி புனர்நிர்மாணம் செய்கிறார்கள் பின்னர் குறைசிகள் புனர்நிர்மாணம் செய்கிறார்கள் அதற்கு பின்னால் அப்துல்லா இப்னு சுபைர் புனர்நிர்மாணம் செய்கிறார்கள் பின்னர் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அதை புனர்நிர்மாணம் செய்கிறார் பின்னர் சுல்தான் முராதல் உஸ்மானி என்று ஒருவர் புனர்நிர்மாணம் செய்கிறார் உஸ்மானி ஆட்சியை சேர்ந்தவர் பின்னர் கிங் ஃபஹதாக இருந்து மரணித்தவர் அதை புனர்நிர்மாணம் செய்கிறார் கௌபத்துல்லாவை இந்த கௌபத்துல்லாவை பொறுத்தவரைக்கும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பல பகுதிகள் அதில் இருப்பதை பார்க்கிறோம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல பகுதிகள் ஒன்று ஹஜருல் அஸ்வத் அந்த கௌபத்துல்லாவில் உள்ள ஹஜருல் அஸ்வத் இரண்டாவது முல்தசம் என்று சொன்னால் நீங்கள் பார்ப்பீர்கள் கதவுக்கும் அந்த இடைப்பட்ட பகுதிக்கும் ருக்குல் யமானிக்கு உள்ள பகுதிக்கடையில் தொத்தி கொண்டிருப்பார்கள் இப்படி அதுக்கு முல்தசம் என்று சொல்வார்கள் இதற்கு எந்த விதமான சரியான ஹதீஸிலும் ஆதாரமாக கிடையாது அதை செய்வது ஒரு வணக்க வழிபாடும் கிடையாது ஆனால் அந்த பகுதிக்கு முல்தசம் என்று சொல்லப்படும் அடுத்ததாக மீசாப் என்றால் அங்கே போனவர்களுக்கு தெரியும் மேலால் கபுத்துல்லாவுடைய மேல் பகுதியால் அதாவது தண்ணி போறதுக்கான ஒரு ஏற்பாடு இருக்கும் அதில் ஒரு பகுதி வெளியே வழங்கிட்டு இருக்கும் எதுல இந்த வட்டம் ஒன்று இருக்குது கபுத்துல்லாட இந்த வெளியுள்ள பகுதி அதில் ஒரு பகுதி இப்படி வெளியே வழங்கிட்டு இருக்கு தண்ணி ஓடுவதற்காக விடப்பட்ட பகுதி இதையெல்லாம் ஏன் சொல்றீங்க நினைக்க வேணாம் அந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் செலவழிக்கப்பட்ட செலவு அதுல நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் ஆயிரம் இருக்குது அது மீசாப் என்ற பகுதி அடுத்ததாக கௌபாவுடைய வாசல் கௌபாவுடைய திறப்பு கௌபாவுக்கு போடப்படுகின்ற ட்ரெஸ் இப்படி பல பகுதிகள் அதில் இருப்பதை பார்க்கிறோம் சகோதரர்களை முதன் முதலாக ஹஜர் அஸ்வதை பொறுத்த வரைக்கும் இந்த ஹஜர் அஸ்வத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு புனித கல்லாக எங்களுக்கு அதை அறிமுகப்படுத்துகிறார்கள் நபி அவர்கள் அதை முத்தமிடுகிறார்கள் தவாஃபின் பொழுது
முத்தமிடுகிறார்கள். முடியாது விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? தங்களது கையில் வைத்திருக்கின்ற ஒரு கம்பை வைத்து அதை தொட்டு அதை முத்தமிடுவார்கள். அந்த அளவுக்கு ஹஜர் லஸ்வதுக்கு புனிதம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஹஜர் லஸ்வதை பற்றி சில பலகீனமான செய்திகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று, ஹஜர் லஸ்வத் வெள்ளையாக இருந்ததா? இந்த பூமிக்கு நசரல் ஹஜர் லஸ்வது மினல் ஜன்னா, சொர்க்கத்திலிருந்து ஹஜர் லஸ்வத் இந்த பூமிக்கு இறங்கியது. வஹுவ அஷத்து பயாலம் மினல் லபனி, பாலை விட வெண்மையாக இருந்தது. அது பாலை விட வெண்மையாக இருந்தது. ஃபஸவ்வதத்ஹு ஹதாயா பனி ஆதம், ஆதமுடைய மக்களுடைய பாவங்கள் முத்தமிட்டு விட்டு அதை கருப்பாக்கியது. இந்த செய்தி ஒரு பலகீனமான செய்தி. அதா இப்னு சாயிப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் அதிலே இடம்பெறுகிறார். அதனால் இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாது. அஹ்மத் திருமிதி நசாயிலே வரக்கூடிய செய்தி. அடுத்த சகோதரர்களே, இந்த ஹஜர் லஸ்வத் இருக்கிறது தானே, அல்லாஹு தஆலா அது ஒரு புனித கல்லாக மாற்றியிருக்கிறார் உண்மை. ஆனால் அந்த கல்லுக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது, அந்த கல்லுக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது. நிறைய பேர் என்ன செய்யணும், கையை போட்டு அந்த முத்தமிற டைம்ல கொஞ்சம் ஒரு துண்டையாவது சுரண்டிக்கலை பாக்குறது அதுல, அதை கையில போட்டு ஒரு இந்த என்னமோ இந்த பில்டிங்ல உடைச்சா ரெண்டு மூணு துண்டு வர மாதிரி ஏதாவது வருமானம் போட்டு ஒன்றையாவது எடுத்துக்கலை பாக்குறது, அதுல கொஞ்சமாவது ஒன்றும் படாது, கொஞ்சம் பட்டாலும் சந்தோஷம், அப்படி அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை அதுல. அந்த மாதிரி கல்லுல கைப்பட்டா ஏதாவது நடக்கிற என்பதற்காக அதுல எதுவும் இல்லை. அது போன்று இந்த கௌபாவில் ஒரு திரை போடப்பட்டிருக்கு தானே, அந்த திரை வந்து 6 மாசத்துக்கு ஒருக்க மாத்துவாங்க, அதுக்கண்டே ஒரு கம்பெனி வச்சுக்கிறான் அந்த புடவையை மாத்துறதுக்கண்டே. என்னத்துக்கு ஒரு புடவையை மாத்துறதுக்கு கம்பெனி என்னன்னா, ஒரு தடவைக்கு ஹஜ்ஜி வந்தா அந்த புடவை நாசம். ஏன், அதை பிச்சு அதை துண்டை எடுத்து நூலை பிச்சு அதை என்னமாவது செஞ்சு அந்த புடவையை இல்லாமல் ஆக்கிடுறது. விளங்கிட்டா அது பார்க்காம அங்கலங்கில பார்த்து பார்த்து என்னது அந்த புடவையை பிக்கிறது. உங்களோட புடவைக்கும் அந்த புடவைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, அந்த ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனா அதை பறிப்பதை நீங்கள் என்ன செய்யலாம், அங்கே காணலாம். அந்த இடத்துல என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த இடத்துல விழுந்து மௌத்தாகினாலும் சகிதண்டு, இன்னொருத்தனோட முட்டி மோதி அவன் அவட கால் மேல பட்டு மௌத்தாகினால் அது சகிதன் நினைக்கிறாங்க. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் சொல்லவும் இல்லை, அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு நடந்து கொள்ளவும் இல்லை. ஆனால் சகோதரர்களே, ஹஜர் லஸ்வத்தை பத்தி நீங்க ஒரு உண்மையான விஷயத்தை வழங்கிக்கொள்ளணும். கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 319 ஆம் ஆண்டு ஷியாக்களுடைய ஒரு பிரிவினரான கராமிதா என்ற பிரிவினர்களுக்கும் இந்த கௌபாவுக்கும் அந்த அதாவது அப்பாசியர்களுக்கும் நடந்த யுத்தத்திலே கௌபாவுக்குள்ள அவங்க புகுந்து, ஷியாக்களுக்கு கௌபா ஒரு புனிதமான இடம் அல்ல, புகுந்து ஹஜர் லஸ்வத் அப்படியே கலட்டுறான். ஹஜர் லஸ்வத் இருக்குதானே, அதை அப்படியே கலட்டி எடுத்து கொண்டு போயிடுறான். யாரு, இந்த கராமிதா என்ற ஷியால் ஒரு பிரிவினர். கிட்டத்தட்ட 339 வரைக்கும் ஹஜர் லஸ்வத் இல்லை, 20 வருஷம் ஹஜ்ஜிக்கு ஹஜர் லஸ்வத் இல்லை. யார் எடுத்துட்டு போனது, இந்த ஷியாக்கள்ல ஒரு பிரிவினர் எடுத்துட்டு போய் அங்க வைக்கிறாங்க. அதற்கு பின்னால அந்த 339 ஆம் ஆண்டு ஒரு யுத்தத்தில் அது மீட்கப்படுது. மீட்கப்பட்டால் அந்த ஹஜர் லஸ்வத் என்ன செய்ய தெரியுமா, ஏற்கனவே ஒட்டச்சி துண்டாகப்பட்டு வச்சுக்கிறான். அந்த குறிப்பிட்ட ஹஜர் லஸ்வதை துண்டாக்கி வச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 துண்டுகள் ஆக பெரிய ஒரு ஈச்சம்பழத்துல சைஸ் இருக்கும். இந்த 8 துண்டுகளை மீட்டிக்கொண்டு வந்துதான் ஹஜர் லஸ்வத் வைக்கப்பட்டிருக்குது. அந்த ஹஜர் லஸ்வத் நீங்க பாப்பீங்க, ஒரு வெள்ளியால் அப்படியே ஃப்ரேம் பண்ண மாதிரி இருக்கும், அது ஹஜர் லஸ்வத் இல்ல. அதுல ஒரு உள்ளுக்கு ஒரு கருப்பு இருக்கும், அதுவும் ஹஜர் லஸ்வத் இல்ல. அதுல புடிபடுமே உங்களுக்கு 8 துண்டு, அதான் ஹஜர் லஸ்வத். அந்த உள்ளுக்கு புடிபடுத 8 துண்டு, அந்த 8 துண்டு தான் ஹஜர் லஸ்வதே ஒழிய, வெளியே வச்சுக்கிற அந்த விளங்குற எங்களுக்கு கருப்பு விளங்குதே, அதான் நிறைய பேர் ஹஜர் லஸ்வத் நினைப்பாங்க. வெளியே கருப்பு விளங்குதான், அஸ்வத் தானே, கருப்பு தானே, அப்ப அதுவும் கருப்பு தானே, அதான் ஹஜர் லஸ்வத் நினைக்கிறாங்க. அதுவும் ஹஜர் லஸ்வத் அல்ல, அதுக்கு வெளியே ஃப்ரேம் பண்ணிக்கிற வெள்ளியும் அதுவும் அல்ல. அந்த வெள்ளியை முதலாவது ஃப்ரேம் பண்றது வந்து அந்த மாதிரி ஃப்ரேம் பண்றது அப்துல்லா இப்னு சுபைர். அப்படி செஞ்சது யாரு, அப்துல்லா இப்னு சுபைர். அந்த கருப்பெல்லாம் போட்டி வச்சுக்கிறதுக்கு காரணம் அவ்வளவுதான் மிஞ்சி இருக்கு ஹஜர் லஸ்வதுல, கிட்டத்தட்ட 8 துண்டுகள். அது ஹஜர் லஸ்வத் வான அடையாளம் காண்பதற்கான ஆதாரங்கள்ல நிறைய இருக்குது. அந்த துண்டுகளை மாத்திரம் அப்படியே ஃபிட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது கையை போட்டு பிடிச்சா வளங்க 8 துண்டு புடிபடும். அந்த புடிபடுற 8 துண்டு தான் ஹஜர் லஸ்வதே ஒழிய, அதுக்கு சூழ உள்ள எந்த கருப்பும் ஹஜர் லஸ்வத் அல்ல. இதை நாங்கள் வழங்கிக் கொள்ளணும். நிறைய பேர் அந்த கருப்பு பட்டால் ஹஜர் லஸ்வத் நினைக்கிறாங்க. ஆனால் ஹஜர் லஸ்வதே முத்தமிடுகின்ற பொழுது அந்த பகுதியை தொட்டால் நன்மை கிடைக்கும். காரணம் என்ன, அவ்வளவுக்கு இருக்க வேண்டிய ஒரு கல், அது ஷியாக்களுடைய இந்த அநியாயத்தின் காரணமாக அது உடைக்கப்பட்டதை என்ன செய்யறோம் நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. அடுத்ததாக இந்த கௌபாவிலே, கௌபாவிற்கு உள்ளே உள்ள பகுதி, உள்ளுக்கு என்ன இருக்குது, அதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். கௌபாவை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த பகுதியில் அந்த ஹஜர் லஸ்வத் கல்லோடு தான் வாசலும் இருக்கும்.
ஹஜர் அஸ்வத் கல்லோடு தான் வாசல் விரிக்கும். இந்த ஹஜர் அஸ்வத் கல்லோடு உள்ள வாசல் மூலம் உள்ளுக்கு போனால், அந்த மாதிரி அங்கிலிருந்து உள்ளுக்கு போனோம் என்று சொன்னால் மூணு தூண் இருக்கு விதவாக்குல, இந்த தூண் இருக்கு அந்த மூணு, இது மாதிரி இந்த வாக்குல மூணு தூண் இருக்கு, இந்த வாக்குக்கு மூணு தூண்கள் இருக்கும் கௌபாக்குள்ள. அது பலகையால் அடிக்கப்பட்ட தூண், உள்ளுக்க பலகையால் அடிக்கப்பட்ட தூண்கள் அது. அந்த பகுதியில் ஹஜர் அஸ்வத் கல் இருந்து அதற்கு பக்கத்தில் கதவு இருக்கும், அதுக்கு உள்ளால வந்த முடிச்ச நேர வரக்குள்ள இப்படி மூணு தூண் விளங்கும், பலகையால் அடிக்கப்பட்ட மூணு தூண். ஒவ்வொரு தூணுக்கு இடையிலையும் கிட்டத்தட்ட 2 மீட்டரும் 3 அதாவது 35 சென்டிமீட்டரும் இடைவெளி இருக்கும் ஒவ்வொரு தூணுக்கு இடையிலையும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கௌபாக்குள்ள வைத்து தொழுதாங்க தானே, யாருக்கு தெரியும் கௌபாத்துக்குள்ள ரசூலா எப்படி தொழுதாங்க? வெளியிருந்தா கிபிலா முன்னோக்கணும், சரி உள்ளுக்கு இருந்தா எங்களை முன்னோக்குறது, வெளியிருந்தால் கிபிலா முன்னோக்கணும் எல்லாரும். இப்ப உள்ளுக்க போயிட்டாங்கன்னா எங்க முன்னோக்குறது? அது பிலால் ரதியல்லாஹு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். காரணம், பிலால் ரதியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்கு போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க தெரியுமா? அந்த கதவால நுழைஞ்ச உடனேயே நேர் அப்படியே வந்தாங்க, வந்து கிட்டத்தட்ட 3 முழம் இருக்கின்ற அளவுக்கு, சுவருக்கு 3 முழம் இருக்கின்ற அளவுக்கு வந்து தொழுதாங்க. இந்த மூணு தூணும் இப்படி இருக்க இந்த பகுதியால வந்து இப்ப நோக்கி தொழுதாங்க ரசூலுல்லா. ஆனால் கௌபத்துல்லாவுக்கு உள்ளே ஃபர்லான தொழுகை தொழ முடியாது, கடமையான தொழுகை தொழ முடியாது. காரணம் என்ன? கடமையான தொழுகை கட்டாயம் கிபிலா முன்னோக்கணும், அதுக்குள்ள இருந்து கிபிலா முன்னோக்க இயலாது, கிபிலா என்றது வெளியே தான் முன்னோக்கணும். அந்த டைமுக்கு என்ன செஞ்சிடணும்? வெளியே வந்து விட வேண்டும். இந்த கௌபத்துல்லாவுக்குள்ள அந்த வாசலால் நீங்க நுழைஞ்சீங்கன்னு சொன்னா வலது பக்கத்துல படி இருக்குது, இப்படி அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் செய்து வலது பக்கத்தால் இப்படி படி இருக்குது. அந்த படிக்கு முன்னால் ஒரு கதவு இருக்கு, லொக் பண்ணி வச்சிருப்பாங்க, அதுக்கு மேலால ஒரு திரை இருக்குது, அந்த லொக்கை திறந்து கொண்டு போனோம்னா கௌபத்துல்லாவோட மேல்தட்டுக்கு போகலாம். மேல்தட்டே மேலே போட்டிருக்கிற கூரைக்கு என்ன செய்யலாம்? போவதற்கான வழி வச்சுக்கிறாங்க, படி உண்டு. அந்த படிக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது, பொட்டி ஒன்று மூட்டி வச்சுக்கிறாங்க. கௌபத்துல்லாவுக்குள்ள தேவையான முக்கியமான பொருட்கள், பழைய வரலாற்று அர்த்தங்கள் எல்லாம் அதில் இருக்கலாம். அப்படி ஒரு பொட்டி இருக்குது. இந்த கௌபத்துல்லாவுடைய திரைகள் சிவர்களில் முழுசும் பச்சை நிறத்தில் பட்டாடை, பட்டாளான பச்சை நிறத்தில் போட்டு கொளுக்கிறாங்க. பச்சை நிறத்தில் பட்டாடையால் கௌபத்துல்லாவுடைய உள்பகுதி எல்லாம் திரை போடப்பட்டிருக்கும், எல்லாமே கீழ்பகுதி மேல்பகுதி எல்லாம் கலர் கலரான டைல்ஸால் பிடிச்சிக்கிறாங்க. இவ்வளோதான் கௌபத்துல்லா உள்ளுக்க. இந்த கௌபத்துல்லாவுக்குள்ள வேற என்னென்ன இருக்குமோன்னு யோசிக்கிற அளவுக்குள்ள ஒரு விஷயம் அல்ல. மற்றது கௌபத்துல்லாவுக்குள்ள போறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமும் அல்ல, கௌபத்துல்லாவுக்குள்ள போறது பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமும் அல்ல. இன்றைக்கு இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறனால உள்ளுக்கு போயலாம இருக்கு, அரசாங்கம் கவர்மெண்ட் இருக்கிறதுனால அது போகாமல் இருக்குது. இது கௌபத்துல்லாவுக்கு உள்ளே உள்ள சில விஷயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நான் சொன்னேன், அந்த ஹஜர் அஸ்வத்துக்கு உள்ளால வந்தா அந்த கதவால உள்ளுக்கு வந்த மட்டும் சொன்னால் ஒரு படி இருக்குன்னு சொல்லி அதுல ஒரு கதவு போடப்பட்டிருக்கின்றது, அந்த கதவுக்கு பாபு தௌபா என்பார்கள், தௌபாவுடைய வாசல் என்று சொல்லி அந்த கதவுக்கு பெயர் போடப்பட்டிருக்கும். சகோதரர்களே, இந்த கௌபத்துல்லாவை பொறுத்த வரைக்கும் கௌபத்துல்லாவுக்கு வெளியே நீங்கள் காணுவீர்கள் ஒரு அரை வட்டம் ஒன்று இருக்கும், கௌபத்துல்லாவுக்கு வெளியே அரை வட்டம் ஒன்றை காணுவீர்கள். இது கூட நிறைய பேர் சரியாக விளங்கி இல்லை. இந்த அரை வட்டம் என்பதை நிறைய பேர் எப்படி விளங்கிக்கிறாங்க தெரியுமா? கௌபாவுடைய பகுதியை ஒழுங்காக கட்டாம குறைச்சி கட்டின பகுதியில் மிஞ்ச பகுதி அப்படி இல்லை. நிறைய பேர் என்ன விளங்கிக்கிறாங்கன்னு சொன்னால், கௌபாவுடைய பகுதியை ஒழுங்காக கட்டாமல் மக்கத்தில் குறைசியல் கௌபாவை மறுபடி கட்டினாங்க, உடைச்சி கட்டினாங்க. கட்டின நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கட்டியிருந்தாங்களோ, எந்த அத்திவாரத்தில் கட்டினாங்களோ, அந்த அத்திவாரத்தில் கட்டாமல் கொஞ்சம் குறைச்சி எல்லையை விட்டு கட்டினாங்க. அந்த மிஞ்ச பகுதியை தான் நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த வட்டம் போட்டு வச்சுக்கிறாங்க என்று நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி அல்ல, விடுபட்ட பகுதி ஒன்றைக்கு உண்மை, அந்த வட்டம் போடப்பட்டதற்கெல்லாம் அது காரணம் அல்ல. அதற்கு என்ன காரணம் தெரியும்? அதுக்கு ஹிஜிர் இஸ்மாயில் என்று சொல்லுவாங்க, அல்லது ஹத்தீம் என்று சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவார்கள். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், புகாரிலே வரக்கூடிய செய்தி, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், ஆயிஷா, ஆயிஷாவே லௌலா அன்ன கௌமக்கி ஹதீது அஹதிம் பில் ஜாஹிலியா, இப்பொழுதுதான் புதிதாக உனது சமுதாயம் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். மக்கா மக்களை சொல்றாங்க, இல்லை என்று சொன்னால் ல அமர்த்து பில் பைத்தி ஃபஹுதிம், இந்த கௌபாவை உடைக்கணும் என்று நான் கட்டளை போட்டிருப்பேன். இப்போ கட்டப்பட்டிருக்கிற கௌபா இருக்கு தானே, இதை உடைக்க வேண்டும் என்று கட்டளை பெற்றிருப்பேன். ஃப அதுஹல்து ஃபீஹி மா உஹ்ரிஜ மின்ஹு, கௌபா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த சதுரத்தில் கட்டி இருந்தா குறைசியில் என்ன செஞ்சாங்கன்னு ஒரு அரவாசியில் வச்சு கட்டினாங்க, இந்த அரவாசை விட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உடைச்சி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அத்திவாரம் இருக்குமே, அந்த அத்திவாரத்தில் நான் என்ன செஞ்சிருப்பேன், அதை கட்டி இருப்பேன். இப்போ நீங்க பாப்பீங்க கௌபாவுக்கு ஒரு கதவு இருக்குது,
அந்த கதவுக்கு எதிர்ப்புறமாக இன்னொரு கதவு வச்சிருப்பேன்றாங்க ரசூலுல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி தான் வச்சிருந்தாங்க. இந்த கௌபாவுக்கு ஒரு கதவு இருக்குது, அந்த கதவுக்கு எதிர்ப்புறமாவும் இன்னொரு கதவு வச்சிருப்பேன். ரெண்டு கதவு, மேற்கு பாதியில் ஒரு கதவு, கிழக்கு பாதியில் ஒரு கதவு, ரெண்டு கதவு நான் வச்சிருப்பேன். இப்ப உள்ள கௌபாவுடைய கதவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி வசதி வச்சிருப்பாங்க, யாருக்கு லேசா என்ன செய்யலாது, போக இயலாது. ஆனால் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உடைச்சி அந்த கதவை நான் கீழே காக்கிருப்பேன், நிலத்தோட வச்சிருப்பேன். அந்த கதவை அத்திவாரத்துல உடைச்சி கீழக்கு கொண்டு வந்து வளமே எங்கட கதவுகள் இருக்கிற மாதிரி என்ன செஞ்சிருப்பேன், அந்த கதவையும் நிலத்தோடு சேர்த்திருப்பேன். அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்துல்லா இப்னு சுபைர் மக்காவுல அந்த இருக்கிற காலத்துல என்ன செய்யறார் தெரியுமா, கௌபா உடைக்கிறார். உடைச்சி ரசூலுல்லாஹி எப்படி கட்ட விரும்பினாரோ அப்படி என்ன செய்யறாங்க, கட்டுறாங்க. எப்படி கதவு வைக்க வேணுமோ அப்படி கதவு வைக்கிறாங்க. யாரு இவர், அப்துல்லா இப்னு சுபைர். அவரை கொண்டாச்சா, அப்துல்லா இப்னு சுபைர் கொண்ட பின்னாலே ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அப்துல் மலிக் பின் மர்வானுக்கு எழுதுறாரு. இவர் என்ன செஞ்சார், அப்துல்லா இப்னு சுபைர் நினைச்ச மாதிரி கௌபாவை மாத்திட்டாரு, என்ன செய்யண்டு, நீங்க உடைச்சி ரசூலான காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படி கட்டுங்கன்றாரு. மறுபடியும் உடைச்சி இருந்த மாதிரி கட்டினா அப்பாசிய கிலாபத்து வரையுது. அந்த நேரத்துல மாலிக் இப்னு அனஸ் கேக்குறாங்க, ரசூலுல்லாஹி எப்படி ரசூலுல்லாஹி கௌபா வைக்க சொன்னாங்களோ அப்படி கட்டவான்னு கேக்குறாங்க. மாலிக் என்ன சொல்றாரு, வானான்றாரு, வானா, கௌபா இருக்கிற மாதிரி இருக்கட்டும், அன்றைக்கு எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கட்டும், நாளைக்கு நீங்க உடைப்பீங்க, இன்னொருவர் வருவார் அவர் கட்டுவார், மறுபடியும் உடைப்பார், மக்களுக்கு கௌபான்றது சர்வசாதாரமா போய்விடும், சர்வசாதாரமாக போய்விடும் என்று மாலிக் இப்னு அனஸ் சொல்றாரு. அன்றைக்கு விடப்பட்டதுதான் இன்றைய வரைக்கும் அப்படியே இருக்கு, அன்றைக்குதே விடப்பட்டது. அதற்கு பின்னால் கௌபாவில் யாரும் என்ன செய்யல, கடைபிடிக்கல. அதுக்கு ஒரு காரணம் என்ன, ரசூலுல்லாஹி அப்படி சொன்னாலும் ரசூலுல்லாஹி கூட என்ன செய்யல, கௌபா உடைக்கல, இருக்கிற மாதிரியே வச்சுட்டு போனாங்க. அதனால என்ன செஞ்சிட்டாங்க, அப்படியே விட்டுட்டார்கள். இன்று வரைக்கும் அந்த பகுதி இருப்பதை பார்க்கிறோம். அது டெவலப் ஆகி ஒரு பகுதி இப்படி வட்டம் போட்டுக்கிறாங்க, அரை வட்டம். இந்த அரை வட்டத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 3 மீட்டர். இது கௌபத்துல்லாவுடைய முடிவென்றால் இந்த அரை வட்டம் எப்படி என்று சொன்னா, அந்த முடிவிலிருந்து 3 மீட்டர் தான் அந்த உடுபட்ட பகுதி, உடுபட்ட பகுதி 3 மீட்டர். அதற்காங்கள இன்னொரு 2 மீட்டர் இருக்குது, அது வந்து சும்மா உள்ள பகுதி. அந்த வட்டத்துக்கு உள்ள 3 மீட்டர் கௌபாவுக்குள்ள வர வேண்டிய பகுதி, அதனாலதான் அதுக்குள்ளால தவாப் செய்ய வானம் என்று சொல்லுவாங்க. யாராவது கௌபத்துல்லாவுக்குள் தொழ விரும்பினால், யாராவது கௌபத்துல்லாவுக்குள் தொழ விரும்பினால் அவங்க என்ன செய்யணும், அந்த 3 மீட்டர் உள்ள பகுதிக்கு, இந்த வட்டம் உள்ள பகுதிக்குள்ள இல்ல, அதுக்கு உள்ளேயும் 3 மீட்டருக்குள்ள உள்ள பகுதியில் என்ன செஞ்சுக்கணும், தொழ பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌபத்துல்லாவை தொழுறாங்க தானே, தொழுதுட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கவலையோட போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஆயிஷா கேக்குற, ஏன் நீங்க கவலையோட வாரீங்க, நான் கௌபத்துல்லாவுக்குள் தொழுது இருக்க கூடாதுன்றாங்க ரசூலுல்லாஹி. கௌபத்துல்லாவுக்குள் தொழுது இருக்க கூட, ஏனென்றால் நான் தொழுததை பார்த்து எனக்கு பின்னால் வரக்கூடிய சமூகமும் தொழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது, அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது, எனவே நானும் தொழுது இருக்க கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்ட செய்தியை நாங்கள் ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, கடைசியாக இன்னும் கொஞ்சம், அதாவது இந்த கௌபாவுடைய கௌபாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கதவு இருக்குது. இந்த கதவு 100க்கு 100% தங்கத்தால் செய்யப்பட்ட கதவு, 100க்கு 100%. அதற்கு உள்ளே உள்ள அந்த பாபு தௌபா என்று சொன்ன கதவு இதுவும் தங்கத்தால் செய்யப்பட்ட கதவு. சகோதரர்களே, இந்த கதவுக்குள்ள துரப்பு இருக்குதானே, அது 40 சென்டிமீட்டர் நீளம், 40 சென்டிமீட்டர் நீளமான துரப்பு தான் அதுக்குரிய துரப்பு. இந்த துரப்பு ஏன் நான் சொல்றேன் சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி நேரத்தில் கௌபாவுக்கு வராங்க, வந்த உடனேயே துரப்பு யார கையில் இருக்கும், அவரை கூப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹி மக்கால வச்சு அடிச்சாங்க, விரட்டினாங்க, கௌபத்துல்லாஹ் கிட்ட கூட போகல, இன்னைக்கு கௌரவமா துரப்ப கையில வாங்குறாங்க ரசூலுல்லாஹ். அந்த ஊரை விட்டே வெளியேற்றினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஊரொட்டு வெளியேற நேரத்துல கௌபாவுடைய திரையை பிடிச்சிட்டு சொன்னாங்க, லவ்லா அன்ன கௌமக்கி அஹ்ரஜூனி மா ஹரஜ்து, அதாவது கௌபாவே உனது சமுதாயம் என்னை வெளியேற்றி இல்லாது விட்டால் நான் இந்த ஊரை விட்டு வெளியே இருக்க மாட்டேன், இந்த ஊரை விட்டு வெளியேறி இருக்க மாட்டேன் சொல்லிட்டு தான் போனாங்க ரசூலுல்லாஹ். இந்த துரப்ப கையில எடுக்கிறாங்க, எடுத்துட்டு திறந்துட்டு உள்ளுக்கு போறாங்க, உள்ளுக்கு பேத்துட்டு வெளியே வந்து உஸ்மான் இப்னு தல்ஹாட்ட கொடு, இது ஒரு வரலாற்று செய்தி, உஸ்மான் இப்னு தல்ஹாட்ட கொடுத்து சொல்றாங்க, ஹுதுஹா தாலிதத்தன் ஹாலிதத்தன் லக், உங்கள்ட்டயே இருக்கட்டும், உங்கள்ட்ட இது எவங்க பறிச்சாலும் அவர்கள் அநியாயக்காரர்கள், இந்த துறப்பு உங்களிடத்திலே இருக்கட்டும், எவர்கள் உங்களிடத்திலிருந்து பறித்தாலும் அவர்கள் அநியாயக்காரர்கள். இந்த அறிவிப்புல சில பிரச்சனைகள் இருந்தாலும் வரலாற்று ரீதியா நடந்துட்டு இருக்குது என்று சொல்லிவிட்டு போகிறார் ரசூலுல்லாஹி. அவங்கள்ட்ட தான் இந்த வரைக்கும் துறப்பு இருக்குது, இன்ற வரைக்கும் இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் துறப்பு யாற்ற இருக்குது, அவர்களிடத்தில் தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, பறித்தால் அவர் அநியாயக்காரன் சொல்றாங்க. இந்த திறப்பை பின்னால் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா,
அந்த உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய சாச்சாவுடைய மகன் ஷைபா என்பவர் கைக்கு தரப்பு போகுது. பனு ஷைபா, நான் உங்களுக்கு இதை ஏன் சொல்றேன் என்றால், இந்த பனு ஷைபா என்றவங்க வந்து கஃபாவுடைய ஜம்சம் பகுதிக்கு, நான் ஜம்சம் தண்ணி உள்ள பகுதி, அந்த மக்காம் இப்ராஹிம் அந்த பகுதியில் அவங்களோட ஊடு இருந்துச்சு, கிட்ட அது கிட்ட இருந்துச்சு. இந்த மாதிரில முந்தி அப்படிதான் இருந்துச்சு ஊடு. பின்காலத்திலையும் என்ன செஞ்சாங்கன்னா, டெவலப் பண்ணக்குள்ள அந்த வீட்டை எடுத்துட்டாங்க. எடுத்து போட்டு ஒரு வட்டமடி இப்படி போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கு அதுக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா, இந்த பள்ளிக்குள்ள வர மாதிரி ஒரு வட்டமடி போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னால் அதை உடைச்சிட்டு அதுக்கு நேரா பாருங்க நீங்க, பாபு பனி ஷைபான்னு அடிச்சிருப்பாங்க. அதை உடைச்சிட்டு அதை ஞாபகத்துக்கு என்ன செய்வாங்க, கதை கொண்டு போட்டிருப்பாங்க, பாபு பனி ஷைபான்னு சொல்லி. சகோதரர்களே, இது அந்த கௌபாவுடைய திறப்பு சம்பந்தமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். கடைசியாக, இந்த கௌபாவை பொறுத்த வரைக்கும் பலவிதமான விஸ்தீரணங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும், முதலாவது உமர் ரதியல்லாஹு காலத்தில் கௌபா வந்து எல்லை பெருசாக்கப்பட்டுச்சு. இந்த எல்லை அதுக்கு பின்னால உஸ்மான் ரதியல்லாஹு காலத்தில், அதுக்கு பின்னால அப்துல்லா, அதுக்கு பின்னால வலீத் இப்னு அப்துல் மலிக், பிறகு அபு ஜாஃபர் அல் மன்சூர், முஹம்மது அல் மஹதி அல் அப்பாசி, வல் மௌத்தலத் அல் அப்பாசி, இப்படி நிறைய, கடைசியாக வந்து அப்துல் அசீஸ் கிங் ஃபஹத் விஸ்தரிக்கப்பட்டு, இன்றைக்கும் விஸ்தரிக்கப்பட்டு கண்டே இருக்குது கௌபா. எவ்வளவு போனாலும் எல்லை வரைக்கும் போகலாம். சகோதரர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கடைசி விஷயம் என்னவென்றால், நீங்க கௌபாவுக்கு போகல பாப்பீங்க, கௌபத்துல்லா கிட்ட போகல பள்ளிக்குள்ளால, கதவு முதலாவது கதவு, இரண்டாவது கதவு, மூணாவது கதவு, நாலாவது கதவு, என்னது நிறைய கதவு இருக்குது. இந்த கதவுகள்ல என்ன தெரியுமா, இந்த வரலாற்று பின்னணி, முந்தி கௌபா இப்படித்தான் ஒரு பொட்டியா, அதுக்கு பக்கத்துல ஒன்றுமே இல்லை, பள்ளி என்றதுக்கு ஒன்று இல்லை, பொட்டிக்கு தவிர வேற எதுவும் இல்லை. ஆனால் இந்த பாக்ஸ், அந்த கௌபாவோட இடம் இருக்குதானே, அதை விட்டு ஒரு கிலோமீட்டர் இருக்காங்களையோ, ஒரு அரை கிலோமீட்டர் இருக்காங்களையோ, அதை சுத்தி யார் வாழ்ந்தாங்க, குறைசிகள். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, ஒரு மூணு வீடு இப்படி இருக்கும், ஒரு இடவழி விடுவாங்க, அப்புறம் ஒரு மூணு வீடு இருக்கும், ஒரு இடவழி விடுவாங்க, ஒரு மூணு வீடு இருக்கும், இடவழி விடுவாங்க, இப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. காரணம், வேற இடத்துல இருந்தாலும் ஹஜ்ஜுக்கு வருவாங்களே, அவங்களோட வீட்டுக்கு இடையாலதான் என்ன செய்யணும், போகணும் அந்த இடத்துக்கு, அப்படி வச்சிருந்தாங்க. பிற்காலத்துல உமர் ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, அந்த வீடுகள்லாம் தூரமாகிய பின்னால ஒரு பெரிய ஒரு சுவரண்டை கட்டுறாங்க, அதுக்கு கட்டி கதவு, அது உள்ளுக்கு போறதுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு கதவு வைக்கிறாங்க. இந்த கதவு அப்படியே டெவலப் ஆகி 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 ஆகித்தான் ஒரு பெரிய பள்ளி வாயில் அளவுக்கு ஆகி, இன்றைக்கு கிட்டத்தட்ட 95, முதலாவது அப்துல் அசீஸ் உடைய கதவு, அது போல இன்றைய மொத்தம் 95 பாபுகள் உருவாக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இல்ல, எந்த பாபான போனாலும் ஒரே நன்மை தான். சிலவங்க சொல்லுவாங்க, இந்த பாபால 70 பாபால போனா கௌபா நேர விளங்குமா, அது எப்படி நேர விளங்கினா நன்மை அதுக்கெல்லாம் இல்லை. கௌபாவை நேர விளங்கினா சிலவங்க சொல்லுவாங்க, கௌபாவை கண்டவுடன் கேட்கின்ற துவா அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை, கௌபாவை கண்டவுடன் கேட்கின்ற துவா அங்கீகரிக்கப்படும், கௌபாவை பார்ப்பதே நன்மை, குர்ஆனை பார்ப்பதே நன்மை, தாயை பார்ப்பதே நன்மை என்று சொல்வார்கள். அப்படியெல்லாம் இல்லை, தாய்க்கு நன்மை செஞ்சாதான் நன்மை. நல்லா பார்த்து போட்டு ஒன்றும் வாங்கி கொடுக்காம போனா, ஒரு ஆள் பார்த்து போட்டு ஒன்றுமே வாங்கி கொடுக்காம போனா நன்மையெல்லாம் இல்லை, அங்கே வாங்கி கொடுக்கணும். குர்ஆனை நல்லா பார்க்குறாரு, ஒரு ஆள் ஓதுறாரு இல்லை, நல்லா கௌபா பார்த்து போட்டு தவாப் செய்யாமல் வரார், நன்மையாப்ப. அப்படியெல்லாம் பார்த்தா நன்மைன்றதெல்லாம் என்னது இல்லை. அந்த கௌபாவை போன போல பார்க்கணுமன்றதெல்லாம் இல்லை. சிலவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதை ஆர்வத்திலையும் உணர்வுலையும் பேத்து இறங்கின உடனே முன்னால வாரவங்க பின்னால வாரவங்க ஒத்தரை பார்க்கறல, அப்படியே நேர கௌபா எங்க விளங்குமென்றே பார்த்துட்டு போறது. நீ கௌபால கண்டிருப்பீங்க, அப்படியே கௌபாவையே பார்த்துட்டு போறது, முன்னால முட்டு போடுறது ஒண்ணும் விளங்குதுல்ல, அப்படியெல்லாம் ஒரு நன்மையெல்லாம் என்னது இல்லை. சகோதரர்களை, இந்த கௌபாவிலே இந்த புனிதம் வந்து தவறாக விளங்கப்பட்டு நிறைய செய்யறதை பார்க்கிறோம். ஒரு சிலர் கௌபால என்ன செய்யறாங்கன்னா, அரவாசிக்கு முடிய வலிக்கிறாங்க, இது உண்மையா சொல்றேன், அரவாசிக்கு முடிய வலிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, ஒரு உம்ரா செஞ்சிட்டாராம், அடுத்த உம்ராக அரவாசி வச்சுக்கிறாராம், ஒரு உம்ரா செஞ்சிட்டாராம், அடுத்த உம்ராக அரவாசி முடி வச்சுக்கிறான். அப்ப இப்படியான கூத்துக்களை நாங்க என்ன செய்யறோம் பாக்குறோம், ரெண்டு உம்ராம் இல்ல அந்த ஆளுக்கு, அடுத்த உம்ராலே ஒழுங்கா முடி வெட்டல, இந்த உம்ரால என்ன செய்யல ஒழுங்கா முடி வெட்டல. இன்னும் சொல்லுவாங்க, நீங்க கௌபால பாப்பீங்க, கௌபாவை தவாப் செஞ்சு போட்டு பின் சைடு கால வருவாங்க, இப்படி இப்படி, ஏண்டா கௌபாவுக்கு பின்புறத்தை காட்டப்படாதான், அப்படி காட்டாம இப்படி வருவாங்க, கௌபால நீ காணுவீங்க, அது இப்படியே வருவாங்க. அப்ப ஒத்த மாறி வாரம் என்ன நினைப்பான், இவர் பின்னாலே போனா, அப்ப அந்த மாதிரிலாம் கௌபால சில காட்சிகள் நீங்கள் காணுவீர்கள், இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான காட்சிகள் எல்லாம் நீங்கள் காணுவீர்கள். இதெல்லாம் வந்து கௌபாவுடைய புனிதத்தை சரியா விளங்காத நாள் நடந்தது, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. கௌபத்துல்லாவி இந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சு கௌபத்துல்லாவுக்கு போங்க, ஒவ்வொரு கதையும் அறிவோட பார்ப்பீங்க, இந்த கதவு என்னத்துக்கு வைக்கப்பட்டிருக்குது, இது வரலாறு என்ன, இந்த சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. மக்காம் இப்ராஹிம் சை செய்யற அந்த மர்வா சஃபா, இரண்டாவதாக இந்த கதவுகள், இதெல்லாம் என்ன நிறைய விஷயங்கள் சொல்லப்பட வேண்டியிருக்குது. என்றாலும் நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் உங்களுக்கு போதும். கடைசியாக, இந்த கௌபாவை சுற்றி டைல்ஸ் பிடிச்சிக்கிறாங்க தானே, அந்த டைல்ஸ் நீ எந்த வெயில்ல போனாலும் என்ன செய்யுது, கூலா இருக்குது, அப்படித்தானே. அதுக்கு ஒரு காரணம் எங்களவங்க கண்டுபிடிச்சிக்கிறாங்க, கீழால தண்ணி ஓடுதுன்னு சொல்லி.
கீழால கூல் வாட்டர் ஓட ஒட்டிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பெரிய கபால கீழால கூல் வாட்டர் ஓடச்சா பில்டிங் போயிடும். முடங்கிட்டா என்ன இவ்வளவு இடத்துல கூலா இருக்கிறது. அதெல்லாம் காரணம் அல்ல. அது இத்தாலியில உள்ள அந்த அதாவது டைல்ஸ் செய்யறதுக்கென்ற இவ்வளவு கடினமான ஒரு டைல்ஸால் அடிக்கப்பட்டிருக்கிற பகுதிதான் டெசூஸ் என்று சொல்லக்கூடிய இத்தாலியில ஒரு நகரத்திலிருந்து எடுக்கப்படுற டைல்ஸ். அது அது கூலா தான் இருக்கும். அந்த டைல்ஸ் வந்து கூல் தன்மை எந்த வெயிலுக்கும் தாங்கும். எந்த வெயிலுக்கும் என்ன செய்யும்? கூல் தன்மை தாங்கும். மதீனாவில் அந்த டைல்ஸ் என்ன செஞ்சிருப்பாங்க? அடிச்சிருப்பாங்க. அது பட்ட பகல்ல போனாலும் கூதல் இருக்கு. ஏதாவது முசல்லா போட்டு தொலை வேண்டியிருக்கும். அவ்வளவு கூதலாயிருக்கும். அந்த டைல்ஸுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா அது சூட்டை வாங்குற மெத்தடு வெளியூடுற மெத்தட்லையும் அதுக்கு ஒன்று ஒரு ஸ்பெஷலிட்டி இருக்குது. அதாவது டெசூஸ் என்று சொல்லக்கூடிய அல்ல தாசூஸ் அரபில் தாசூஸ் போடுவாங்க. இத்தாலியில் உள்ள ஒரு நகரத்திலிருந்து எடுத்து செய்யப்படுற டைல்ஸ் தான் அதுக்கு காரணம். அதனால தான் அது அவ்வளவு கூலாக இருக்குது. அந்த இடத்துல வந்து சுஜூது செய்யக்குள்ள பிரச்சனை வரப்படாது என்பதற்காக வேண்டி அந்த மாதிரி செஞ்சுக்கிறான். ஆக சகோதரர்களே, இது நான் கௌபாவை பற்றி சொல்ல வேண்டும், மஸ்ஜிதுல் ஹராத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக இது கட்டாயம். ஏனென்றால் நாங்கள் ஒரு உம்ராவுக்கு போற மாட்டோம். நாங்கள் அறிவோட அதை பார்த்து என்ன இன்பத்தையும் என்ன சந்தோஷத்தையும் அடைகிறோமோ அதை எல்லா மக்களும் அடைய வேண்டும், அவர்களும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையின் காரணமாகவும் ஆர்வத்தின் காரணமாகவும் தான் நான் இந்த விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். இல்லை என்றால் நிறைய பேருடைய விருப்பம் என்னவென்றால் சம்பவங்களும் மரபினாலுடைய வரலாறும் பேச வேண்டும் என்ற ஒரு விருப்பம் தான். கட்டாயம் பேசப்பட வேண்டும். என்றாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான பணங்களை செலவழித்து நாங்கள் மக்காவுக்கு போகிறோம், உம்ராசியை ஆசைப்படுகிறோம், அவைகளெல்லாம் ஒரு வரலாற்று ரீதியாக நாங்கள் தெரிந்திருந்தோம் என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வோடு எங்களுக்கு சுஜூது செய்யலாம், அழலாம், கண்ணீர் வடிக்கலாம் என்பதற்காக வேண்டியே இவைகளை சொன்னேன். அல்லாஹு தஆலா இதன் மூலம் எனக்கும் அங்கே போகின்றவர்களுடைய நன்மையை சேர்த்தரல வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். ஹாதமா இந்தி வல் இல்மு இந்தல்லா வா குலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லகும் சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதுப்.